பிரதமர் நாட்டு மக்களுடன் கலந்துரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் உரை இன்று அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் இடம்பெற்றது கொரோனாவின் புதிய அலையோடு இந்தியா வெற்றிகரமாக போராடி வருகிறது என்றும் நாட்டில் இருபது நாட்களுக்குள்ளாக ஒரு கோடி பேர் முன்னெச்சரிக்கை கூடுதல் தவணை தடுப்பூசியும் போட்டுக் கொண்டுள்ளனர் என்ற செய்தி நமது தேசத்தின் தடுப்பூசி மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை காட்டுகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு பிரதமர் ஆற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த பிரதமர் இதுவரை நாட்டில் நான்கரை கோடி குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பது என்ற செய்தி பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்றார் தற்போது கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைய தொடங்கி இருப்பது ஆக்கப்பூர்வமான அறிகுறி ஆனால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பொருளாதார செயல்பாடுகளில் வேகத்தை அதிகரிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் இன்றைய தினம் நமது வணக்கத்திற்குரிய அண்ணல் காந்தியடிகள் மறைந்த நாள் ஜனவரி முப்பதாம் தேதி என்பது அண்ணல் அளித்த கற்பித்தல்களை மீண்டும் நினைவு கொள்ள வைக்கும் நாள் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாள் என்று தொடங்கிய நமது குடியரசு தின கொண்டாட்டங்கள் ஜனவரி முப்பதாம் தேதி மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினம் வரை நடைபெறும் இந்த மாற்றத்தை நீங்கள் கவனித்திருக்கலாம் என்று கூறினார் சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவ வேளையில் இது போன்ற மாற்றங்கள் வாயிலாக தேசிய அடையாளங்களை மீண்டும் கொண்டிருக்கிறோம் கல்வி பற்றிய விழிப்புணர்வை சமூகத்தின் அனைத்து நிலைகளிலும் காண முடிகிறது என்று குறிப்பிட்ட பிரதமர் இதற்கு உதாரணமாக தமிழ்நாட்டின் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் வசிக்கும் தாயம்மாள் என்பவரின் நடவடிக்கையை சுட்டிக்காட்டி அது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று கூறினார் தாயம்மாள் கஷ்டப்பட்டு இளநீர் விற்று வயிற்று பிழப்பை நடத்தியதுடன் சேமிப்பாக வைத்திருந்த ஒரு லட்சம் ரூபாயை பள்ளிக்கு கொடையாக அளித்தார் என்ற செய்தி மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் இந்த நிலையில் உள்ள ஒருவர் இப்படி சேவை செய்ய உண்மையிலேயே மிகப்பெரிய மனது வேண்டும் சேவை உணர்வு வேண்டும் என்றார் தமது ஊர் பள்ளியில் எட்டாம் வகுப்பு வரை தான் படிக்க முடிகிறது கட்டமைப்பு மேம்பட்டால் இங்கே உயர்கல்வி வரை படிக்க முடியும் என்று தாயம்மாள் கூறியதை பிரதமர் குறிப்பிட்டார் தமிழ்நாடு திரிபூர் ஜிலைக்கே उदुम लपेट ब्लॉक में रहने वाली तायम्मल जी का उदाहरण तो बहुत ही प्रेरणादायी है तायमल जी के पास अपनी कोई जमीन नहीं है बरसों से इनका परिवार नारियल पानी बेचकर अपना गुजर बसर कर रहा है आर्थिक स्थिति भले अच्छी ना हो लेकिन तायम्मल जी ने अपने बेटे बेटी को पढ़ाने में कोई कसर बाकी नहीं छोड़ी थी उनके बच्चे चिनभी पट्टी पंचायत यूनियन मिडिल स्कूल में पढ़ते थे ऐसे ही एक दिन स्कूल में अभिभावकों के साथ मीटिंग में ये बात उठी कि, कि कक्षाओं और स्कूल की स्थिति को सुधारा जाए स्कूल इंफ्रास्ट्रक्चर को ठीक किया जाए। जाएमएल जी भी उस मीटिंग में थी उन्होंने सब कुछ सुना इसी बैठक में फिर चर्चा इन कामों के लिए पैसे की कमी पर आकर टिक गई इसके बाद तायमल जी ने जो किया उसकी कल्पना कोई नहीं कर सकता था जिन तायमल जी ने नरियल पानी बेच बेच कर कुछ पूंजी जमा की थी उन्होंने एक लाख रुपये स्कूल के लिए दान कर दिए उलवी न தாராள மனதுடன் நிறுவன மேம்பாட்டிற்காக கொடை அளித்து வருவதாக தெரிவித்த பிரதமர் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் ஜெய் சௌத்ரி ஏழரை கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு அளித்திருப்பதை பாராட்டுவதாக தெரிவித்தார் இது போன்ற முயற்சிகள் மேலும் அதிகரிக்க சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் வித்தியாஞ்சல் இயக்கம் தொடங்கப்பட்டதை குறிப்பிட்டார் பல்வேறு அமைப்புகள் கம்பெனிகள் சமூக பொறுப்புணர்வு மற்றும் தனியார் துறையின் பங்களிப்பு வாயிலாக நாடெங்கிலும் பள்ளிகளின் தரத்தில் மேம்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதின் நோக்கம் என்றார் அவர் இந்திய கலாச்சாரம் உலகம் முழுமைக்குமே விலை மதிப்பில்லாத மரபு சொத்து என்பதால் நாம் முழு பொறுப்புணர்வுடன் இந்த பாரம்பரிய சொத்தை வாழ்க்கையின் அங்கமாக கொள்வதுடன் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் பாரதம் கல்வி மற்றும் ஞானத்தின் தவபூமியாக இருந்து வந்துள்ளது கல்வியை முழுமையான அனுபவமாகவே நாம் பார்த்து வருகிறோம் கல்வி சேவைகளுடன் நாட்டின் மிகப்பெரிய ஆளுமைகள் தொடர்பு கொண்டவைகளாக இருந்து வந்துள்ளன என்று பிரதமர் கூறினார் இயற்கை மீதான நேசம் மற்றும் அனைத்து உயிர்களிடத்திலும் கருணை இவைதான் நமது கலாச்சாரம் என்று குறிப்பிட்ட பிரதமர் இந்த கலாச்சாரத்தின் ஒரு எடுத்துக்காட்டாக மத்திய பிரதேச பெஞ்ச் சரணாலயத்தின் டி பதினைந்து என்ற பெண் புலியின் இறுதி யாத்திரையின் போது காண முடிந்ததாக தெரிவித்தார் ஊழல் என்ற கரையான் தேசத்தை அழித்து விடுகிறது இதிலிருந்து விடுதலை அடைய இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை நாம் ஏன் காத்திருக்க வேண்டும் இந்த பணியை நாம் இன்றைய இளம் தலைமுறையினருடன் இணைந்து செய்ய வேண்டும் விரைவாக செய்ய வேண்டும் அவசர அவசியமாக செய்ய வேண்டும் நாம் அனைவரும் அவரவர் கடமைகளுக்கு முதன்மை அளிப்பதன் மூலம் இதை சாதிக்க இயலும் எங்கே கடமை உணர்வு இருக்கிறதோ கடமையே தலையாயது என்ற உணர்வு இருக்கிறதோ அங்கே ஊழலின் சாயல் கூட படியாது என்று பிரதமர் வலியுறுத்தினார் சென்னையை சேர்ந்த முகமது இப்ராஹிம் எழுதிய தபால் அட்டையில் பாரதம் பாதுகாப்பு துறையில் மாபெரும் சக்தியாக இருப்பதை தாம் கனவு காண்பதாக குறிப்பிட்டிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டி இப்ராஹிமை பெயரிட்டு அழைத்து எந்த தேசத்திடம் உங்களை போன்ற இளைஞர்கள் இருக்கிறார்களோ அந்த தேசத்தால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை என்று கூறினார் சாத்தியோ ஒரு போஸ்ட் கார்டு மேரே சாமனே चेन्नई से मोहम्मद इब्राहिम का इब्राहिम 2047 में भारत को रक्षा के क्षेत्र में एक बड़ी ताकत के रूप में देखना चाहते हैं वो चाहते हैं कि चंद्रमा पर भारत का अपना रिजर्व बेस हो और मंगल पर भारत मानव आबादी को बसाने का काम शुरू करे साथ ही इब्राहिम पृथ्वी को भी प्रदूषण से मुक्त करने में भारत की बड़ी भूमिका देखते हैं इब्राहिम जिस देश के पास आप जैसे नौजवान हो उसके लिए कुछ भी असंभव नहीं है अमृत महोत्सव को நமது இல்லங்களில் கண்டிப்பாக எடுத்துக் கூற வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் இந்த முறை பத்ம விருது பெற்றவர்களில் பலரைப் பற்றி வெகு சிலரே அறிந்திருப்பார்கள் இவர்கள் நமது நாட்டின் பாடப்பெறாத நாயகர்கள் இவர்கள் எளிய சூழ்நிலைகளில் அசாதாரணமான செயல்களை புரிந்தவர்கள் என்றார் முத்தாய்ப்பாக தூய்மை இயக்கத்தை என்றுமே மறவாதீர்கள் நெகிழிக்கு எதிரான இயக்கத்தை விரைவுபடுத்த வேண்டும் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தற்சார்பு பாரதம் இயக்கத்தில் முழுமையாக ஈடுபடுவோம் நம் அனைவரின் முயற்சிகளால் மட்டுமே தேசம் வளர்ச்சியின் புதிய உச்சத்தை எட்டும் என்று பிரதமர் தமது உரையை நிறைவு செய்தார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று சென்னை தொலைக்காட்சி நிலைய அரங்கிலிருந்து பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை பார்த்தார் அமைச்சருடன் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி பொதிகை தொலைக்காட்சி நிலையம் ஆகியவற்றின் உயர் அதிகாரிகள் பிரதமரின் உரையை கேட்டனர் இதனைத் தொடர்ந்து பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்ட தமிழ்நாட்டின் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த தாயம்மாள் அவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரது சேவைகளுக்காக அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார் தாம் திருப்பூர் வந்து நேரடியாக சந்தித்து பேச திட்டமிட்டிருப்பதாகவும் தாயம்மாளிடம் அமைச்சர் கூறினார் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியின் போது பங்கேற்ற திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு அருகே சின்னவீரன் பட்டியைச் சேர்ந்த தாயம்மாள் ஒரே நாளில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய தகவல் ஒளிபரப்பு இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோருடன் தொலைபேசியில் உரையாடியது தமக்கும் தமது குடும்பத்தினருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக கூறியுள்ளார் அமைச்சர் எல் முருகன் தொலைபேசியில் தமது கல்வி சேவை முன் உதாரணமாக இருப்பதாகவும் சமுதாயத்தில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது என்றும் தாயமாள் கூறினார் அதனால் கவர்மெண்ட் ஆர் ஸ்கூலுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா நான் கற்ற வேலைக்கையாக நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி டிவியில் பார்த்துனுங்க பார்த்ததுக்கு என்னை பற்றி பேசியிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஆனால் அளவுக்கு ஒரு இதாக நியூஸ் ஆகுன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லைங்க அதனால் இப்போ மத்திய அம்சரும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்க இருந்துட்டு உங்க பெரிய விஷயமா நீ பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றிம்மா திருப்பூர் மாவட்டம் வரும்போது உங்களை வந்து பார்க்குறோம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க இளநீர் வியாபாரியான தாயம்மாள் தமது சொந்த சேமிப்பிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயை பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு நன்கொடையாக அளித்துள்ளார் இவரது கணவர் ஆறுமுகம் இதே பள்ளியில் பயின்றவர் இவர்களது பிள்ளைகள் மெய்நாதன் மற்றும் ரம்யா அதே பள்ளியில் பயின்றவர்களாவர் மேலும் ரம்யா அதே பள்ளியில் அறிவொளி திட்டத்தின் கீழ் தொடக்க நிலை மாணவர்களுக்கு கல்வி கற்று தருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது